இடத்துல கட்டிடங்கள் கட்டும் பொழுது வாங்க வேண்டிய அனுமதிகள், இது வந்து ஒரு சாதாரண நிலம் கிடையாது. நாங்க பட்டா வாங்கிட்டோம், பட்டா இல்ல அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு வனப்பகுதி. ஆனா இது எந்த இடத்துலயுமே இவங்க இதுக்கான அப்ரூவல்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்கன்றதுக்கான சான்று எங்கேயுமே கிடையவே கிடையாது. அப்படியான ஆவணங்கள் இல்லவே இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஆக்சுவலி ஸ்கேம். இது ஈஷா மையத்தினுடைய அனைத்து கட்டிடங்களும் வயலேஷன்ல இருக்கு, எதுக்குமே சரியான அனுமதி வாங்கல. ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு போகும், அதுக்கப்புறம் அந்த செய்தி யாருமே பேச மாட்டோம், அப்படியே இதாகிடும். இப்போ வந்து கோர்ட் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நடவடிக்கை வந்து அரசு தான் எடுக்கணும். அதை எடுப்பாங்களா மேம்? மோடியை கூட்டிட்டு வருது, இந்த வருஷம் முர்முவை பிரசிடென்ட்டை கூட்டிகிட்டு வருது, போன வருஷம் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான நபர் நட்டா, பிஜேபியினுடைய முக்கியமான தலைவர் நட்டா, அவர் வந்திருக்கிறாரு சிவராத்திரிக்கு. இப்போ சிவராத்திரியை எல்லா வயலேஷன் தாண்டி நீங்கள் அந்த ஸ்பேஸில் பண்ணுறது அப்படின்னு என்ன மாதிரியான அத்துமீறல்கள் பண்ண முடியுமா? ஒரு வனப்பகுதியில் இவ்வளவு பெரிய அத்துமீறலை நடத்தி கொண்டு அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாமல், எந்த அரசாங்கத்துக்கு உள்ள கண்ட்ரோல் இருக்குது சொல்லுங்கள்? இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அதிமுக அரசாங்கம், எந்த அரசாங்கத்துக்கு உள்ள நமக்கு என்ன நடக்குதுங்கிறது